வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இப்போல்லாம் உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா வழக்கமாக இதுவரை சாப்பிட்டுட்டு வந்த அரிசியை உடனே மாற்றிடுங்க, பாரம்பரிய அரிசி வகையை பயன்படுத்தி சாப்பிட துவங்குங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. பாரம்பரிய அரிசியில் பல வகை இருக்குது. இதில் எந்த அரிசியை வாங்கிறது, எது நமக்கு தேவை, எது நம்ம உடம்பில் வந்திருக்க பிரச்சனையை சரி செய்யும், இப்படி ஒன்றுமே புரியறதில்ல. அதனால தான் ஒவ்வொரு அரிசியை பற்றியும் அதை எதற்காக சாப்பிடணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இதை பார்த்தா போதும், உங்களுக்கு தேவையான அரிசி வகையை நீங்களே தேர்ந்தெடுத்து தினமும் சாப்பிட துவங்கலாம். இதுதான் கருப்பு கவுனி அரிசி. மன்னர்கள் சாப்பிட்ட அரிசின்னு சொல்கிறாங்க. இன்சுலினை சுரக்க வைக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இதை சாப்பிடலாம். இது மாப்பிள்ளை சம்பா அரிசி. நரம்பு மற்றும் உடலை வலுவாக்கும், ஆண்மையை அதிகரிக்க செய்யும், இள வயதினருக்கு தேவைப்படுகிற சத்துக்கள் நிறைந்த அரிசி இது. இது காட்டு யானம் அரிசி. நீரிழிவு நோயை சரி செய்யும், புற்றுநோய் வராமல் தடுக்கும், மலச்சிக்கலை சரி பண்ணும். இது சிகப்பு அரிசி, நிறைய சத்துக்கள் நிறைந்த அரிசி, கெட்ட கொலஸ்ட்ரால் வராமல் தடுக்கும், அதனால் ஹார்ட் அட்டாக் வராது. டயட் எடுக்கிறவங்க தாராளமாக இதை சாப்பிடலாம். கருங்குருவை அரிசி. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும், இழந்த சக்தியை மீட்டு தரும் அரிசி இது. பூங்கார் அரிசி. சுகப்பிரசவமாகும், தாய்ப்பாலை சுரக்க வைக்கும். அதே போல் குளியடிச்சான் அரிசியும் இதே போன்ற பலன்கள் தான். இதில் ரெண்டு அரிசியில் எந்த அரிசியை வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். குள்ளக்கார் அரிசி. ரத்தத்தை சுத்தப்படுத்தும், உடலை சுத்தமாக்கும், தோல் நோயை குணப்படுத்தும். தோல் நோய் பிரச்சனை இருக்கவங்க இந்த அரிசியை பயன்படுத்தலாம். நவரா அரிசி. குழந்தையின்மை வாத நோய்க்கு இது சிறந்த மருந்துன்னு சொல்லுவாங்க. முடக்கு வாதத்திற்கு சிறந்த அரிசி. குழந்தைங்களுக்கு முதல் உணவாக கொடுக்கறதுக்கு சிறந்த அரிசி இது. கைக்குத்தல் அரிசி. உடலுக்கு தேவையான சத்துக்கள் இதில் அதிக அளவில் இருக்குது. புற்றுநோய், சிறுநீரக நோய் வராமல் தடுக்கும், உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும். கேரளா மட்டை அரிசி. நிறைய சத்துக்கள் நிறைந்த அரிசி, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க செய்யும், ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும், டயட் எடுக்கிறவங்க சாப்பிடலாம், சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கும். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த அரிசியை பயன்படுத்தலாம். தினையரிசி. உடலை வலுவாக்கும், பலம் கிடைக்க செய்யும், உடல் வீக்காக இருக்கவங்க இந்த அரிசியை பயன்படுத்தலாம். வரகு அரிசி. உடல் பருமனை குறைக்கும், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும், சர்க்கரையோட அளவை குறைக்கும். இதனால் சர்க்கரை நோய் இருப்பவர்கள் இந்த அரிசியை பயன்படுத்தலாம். சாமை அரிசி. வயிறு சம்பந்தமான நோயெல்லாம் குணப்படுத்தும், காய்ச்சல்னால் ஏற்படுற நா வறட்சியை போக்கும், ஆண்மை குறைவை சரியாக்கும். குதிரைவாளி அரிசி. தசைகள் எலும்புகளை வலுவாக்கும், இரத்த நாளங்களில் ஏற்படுற அடைப்புகளை போக்கும். உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அரிசியை பயன்படுத்தலாம். நெய் கிச்சடி. இது ரொம்ப ரேரான அரிசி வகை, ரொம்ப ருசியானது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஹெச்பியோட அளவு உயரணும்னா இதை நீங்கள் சாப்பிடலாம். செரிமானத்தன்மை கொண்டது. சிவன் சம்பா அரிசி. இது ரத்தம் உடலை சுத்தப்படுத்தும். இதே போல் தங்க சம்பா அரிசின்னு ஒன்று இருக்குது, அதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா முகம் பொலிவு கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பல் இதயம் இதெல்லாம் பலமாகும். இலுப்பைப்பூ சம்பா அரிசி. வாதம் பக்கவாதத்துக்கு இந்த அரிசி சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. கால் வலி சரியாகும், வாத நோய்க்கு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். தூய மல்லி அரிசி. இன்னர் ஆர்கனை ஸ்ட்ராங்காக மாற்றும். வயிறு குடல் சம்பந்தமான நோய் இருக்கவங்க இதை பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மூங்கில் அரிசி. மூட்டு வலி, முழங்கால் வலியை குணப்படுத்தும், மேலும் ஜாயின்ட் பெயினை குணமாக்கும். காலா நமக் அரிசி. மூளை, நரம்பு, ரத்தம், சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் குணமாகும். இந்த அரிசியை தான் புத்தர் சாப்பிட்டதாக சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்த வகையில் முக்கியமான ஒரு சில பாரம்பரிய அரிசி வகையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய அரிசி இருக்குது. இது போன்ற பாரம்பரிய நெல் வகைகளை மீட்டு கொடுத்த இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயாவுக்கு தான் நாம் நன்றியை சொல்லணும்.